வந்து ஒரு ஸ்பெஷல் வடை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, இதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு துவரப்பருப்பு, ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து, இதை வந்து ஊற வச்சு கழுவி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம். அப்புறமா வடை செய்கிறதுக்கு வந்து உப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய். ஊற வச்சு வடிகட்டி வச்சு இந்த பருப்பு வந்து கொஞ்சம் கொர கொரப்பாகவே அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்செடுத்துடணும். ஊற வச்ச அரிசி பருப்பையும் அரைச்செடுத்துட்டோம். இதில் வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். வடை செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து மெதுவாக ஒன்று தட்டி படச்சட்டியில் போட்டுடலாம். மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். வடை வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
சுவையான ஸ்பெஷல் வடை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வடை. வந்து டீயோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.